ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஓகே, நம்ம மறுபடியும் ஆண்டவர் சமூகத்தில் வர கிருபை செய்தார். நம்ம கொஞ்ச நேரம் வேத வசனங்களை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 138 அதிகாரம் 8 வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இதை எழுதினவர் வந்து ரொம்ப ஒரு வாழ்க்கையில் அநேக பாடுகள் வழியாக கடந்து சென்ற ஒரு தேவதாசன். அதில் முதல்ல போட்டிருக்கு பாருங்கள், யார் எழுதினது? யார்? தாவீதின் சந்திக்கும். நமக்கு தெரியும், அவர் சின்ன ஒரு ஆடு மேய்க்கிறவராக இருந்து எவ்வளோ யுத்தங்கள்லாம் செஞ்சு லாஸ்ட்டில் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாறி ஆண்டவருக்கு பிரியமான ஒரு தாசனாய் மாறினார். அவர் வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்கிறாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். உங்கள் பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து என்ன பண்ணுவார்? பக்கத்தில் ஆக்சுவலாக நிறைய நேரத்தில் நம்ம யோசிப்போம். ஆமாம், நிறைய நேரத்தில் நம்ம என்ன யோசிப்போம்னா, நான் அவங்களுக்காக செஞ்சேன், எனக்காக செய்யறதுக்கு யாரும் இல்லை அப்படின்ட்டு நம்ம சொல்ல யோசிக்க வேண்டாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆக்சுவலாக அந்த வசனத்தை ஒரு ஒரு பகுதியுமே நம்ம தியானம் பண்ணால் அது ஒரு ரொம்ப பெரிய மெசேஜாக போவோம். ஆனால் நான் இன்னைக்கு சாயங்காலத்தில் நான் சமீபத்தில் நேற்று ஒரு பழைய பைபிளை தமிழ் பைபிள் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு சில வசனங்கள் நான் முன்னாடி தியானம் பண்ணதெல்லாம் அதில் ஹைலைட் பண்ணி இருந்தது. அதை தியானம் பண்ணும்போது ஆண்டவர் என் கூட உணர்த்தினார். அதில் என்னென்னா, அதாவது உலகத்தின் தெய்வங்களுக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, நம்முடைய ஆண்டவர் வந்து செயல்படும் தெய்வன். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் யார்? செயல்படும் தெய்வன். அந்த 135 சங்கீதம் வாங்கினேன், முன்னாடி பேஜ் திருப்புங்க, 15, 16, 17 வாசிங்க. இல்லை, சங்கீதக்காரன் என்ன சொல்கிறாரு, அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் எப்படி இருக்கான்? நம்ம இந்தியாவில் வந்து பஞ்சமே இல்லை. ஆனால் நம்முடைய தேவன், அவர் காண்கிற தேவன், அவர் கேட்கிற தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். ஆமேன். நம்ம ஆண்டவர் வந்து அந்த இன்றைக்கி நம்ம மெயினாக என்ன நம்ம தியானம் பண்ண போகிறோன்னா, அவர் செயல்படும் தேவன். அதாவது வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், ஆனால் அவர் செயல்படும் தேவன். இவன் இஸ் எ வர்க்கிங் காட். இப்போ நீங்கள் கம்பெனிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பொசிஷன் இருக்குது, சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அவங்க வெறும் நிதியை மட்டும்தான் பார்ப்பாங்க, பணம் தான். அப்புறம் சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர்னால் டெக்னாலஜி மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் ஃபைனலாக ஹெட்டாக ஒருத்திருப்பார், அவர் யாருன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இப்போ அதே மாதிரி நான் யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யாருன்னா ஆண்டவர். ஆமீன். அவர் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட தெய்வன்? அவர் ஏதோ தூங்குகிற தெய்வன் அல்ல, செயல்படும் தெய்வன். நீங்கள் பைபிளில் பார்க்கலாம், ஆதியாகமத்திலிருந்து நீங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே யோசிச்சிங்கனால வெளிப்படுத்துகிற வரைக்கும் அவர் செயல்பட்டு கொண்டே தான் இருக்கார். எங்கேயுமே அவர் சைலண்ட்டாக இல்லை. ஒத்துக்கிறீங்களா? இஸ் அ ஒர்க்கிங் காட். 24 மணி நேரமும் ஒர்க் பண்ணுறாரு. எப்படி சொல்கிறேன் நான், 24 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாரா இல்லையா? பாருங்கள் சங்கீதம் 121:4. அதான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவள் பாவம் வெள்ளி பொண்ணெல்லாம் வச்சு அது படுக்கிற நிலைமையில் வச்சு அவைகள் கால்கள் இருந்து என்ன பண்ணாது, இவங்க தான் பாவம் தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் நம்முடைய தேவன், அவர் இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை. அதாவது இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா, இஸ் ஸ்லம்பர்த் நாட் அப்படின்னா என்னென்னா, கொஞ்சம் கூட கண்ணை அசர மாட்டாராம். அப்போ எவ்வளோ பெரிய தேவன், நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்போ இவ்வளோ பெரிய தேவனை ஆராதிப்பது நமக்கு ரொம்ப பாக்கியம். ஆமேன். ஸோ நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படின்னா, இஸ் அ ஒர்க்கிங் காட். ஸோ இஸ் அ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். நீங்கள் ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்துலலாம் சும்மா இருந்தாரா? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் சிலுவை புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணார், வேலை செஞ்சிட்டே தான் இருந்தார். அவர் இரட்சகராய் பிறந்தார், நன்மை செய்கிறவராய். ஒரு நாள் கூட அவர் என்ன பண்ணவே இல்லை. நான் இன்றைக்கி சாயங்காலம் யோசிக்கும் போது இதை ஒன்றே ஒன்று வாசிங்களேன், லூக்கா 23:43. அதாவது சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. இதை வந்து யார் இடத்துல சொன்னது? இயேசு யார்கிட்ட சொன்னா? அந்த சிலுவையில் ஒரு கல்லனை பார்த்து சொன்னார். நான் தான் யோசனா,
அவர் செயல்படும் தேவன். ஆதி ஆகமத்தில் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தாரு. சுவிசேஷத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவர் பூமியிலே இரட்சகராய் பிறந்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். லாஸ்டில் அவருடைய உயிர் போக போகுது, அப்போ கூட அவர் என்ன சொல்கிறாரு, இயேசு அவனை நோக்கி சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் போது கூட அவர் செயல்படும் தேவன் தான். என்ன சொல்லிட்டாரு, நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். நீங்கள் அதுக்கு அடுத்த வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு அடுத்த வசனம் தன் ஜீவனை கொடுத்தாருன்ருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. டில் த லாஸ்ட் மூமெண்ட்டு அவருடைய வாழ்க்கையின் அவர் சொல்ல கடைசி அந்த உயிர் போகும் வரை சிலுவையிலும் என்ன பண்ணார், அவர் செயல்பட்டு கொண்டே தான் இருந்தார். அவன் ஒருத்தன் கேட்குறான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை அடியனை என்ன பண்ணும் நினைத்தரலும். அதில் 43 பாருங்கள், இயேசு அவனை, அதாவது சிலுவையில் நீங்கள் நமக்கு தெரியும் இந்த எவ்வளோ பாடுபடுத்திட்டாங்க, அப்போ கூட அவனை திரும்பி நீ இன்றைக்கு என்னோட கூட எப்படி இருப்பாய். அப்போது நம்முடைய ஆண்டவர் செயல்படும் தேவன் தான். ஆதி ஆகமத்திலையும் செயல்பட்டார், வானத்தையும் பூமியும். நான் கூட நிறைய நேரம் பார்க்கணும் இந்த சிருஷ்டிப்பெல்லாம் பாருங்களேன், இந்த சாயங்கால நேரத்தில் சன் செட் ஆகும் போது இப்போ எங்கள் வீட்டில் மேலே வந்து பார்த்தா தெரியும் இவ்வளோ அழகாக ஒரு சூரியன் வந்து என்னது, கொஞ்சம் நேரம் ஒரு பெரிய ஒரு பால் ஆஃப் ஃபயர் மாதிரி இருக்குது. ஒரு 10 நிமிஷத்தில் என்ன ஆகுது, சன் அஸ் செட். அது இங்கிலீஷில் ஒரு ப்ரா ஒரு இது சொல்லுவாங்க, சன் அஸ் செட் அப்படின்வாங்க. சன் சூரியன் கூட அஸ்தமிச்சிரும், ஆனால் கர்த்தர் நீதியின் சூரியனாக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் ஒருவேளை ஆண்டவரே எல்லாம் இருளாயிருச்சின்னு நம்ம நினச்சாலும், ஆண்டவர் எனக்கு சொன்ன வசனம், ஆண்டவரே என்ன சூரியன்லாம் அஸ்தமிச்சுது, ஆமாம் சூரியன் அஸ்தமிக்க தான் செய்யும், ஆனால் நீதியின் சூரியன் என்ன பண்ண மாட்டார், அஸ்தமிக்கவே மாட்டார். அப்போது அவர் ஆதி ஆகமத்திலையும் செயல்பட்டார், எனக்கு ரொம்ப சேலஞ்சிங் என்னென்னா சிலுவையிலும் செயல்பட்டார். அதாவது கடைசியில் அடுத்த சில நிமிடங்களில் அவர் உயிர் போகும்போது அப்பயும் என்ன பண்ணார், அவர் ஹி வாஸ் ஒர்க்கிங் காட், அவரை செயல்பட்டு கொண்டே இருந்தார். அது மாத்திரம் இல்லை, வெளிப்படுத்தின 22:12 கொஞ்சம் வாசிங்க, வெளிப்படுத்தின 22:12. பார்த்தீங்களா, அப்போ வெளிப்படுத்தின ஆதி ஆகமத்திலையும் செயல்பட்டார், ஆதி ஆகம முதல் அதிகாரத்திலையும் வானத்தையும் பூமி மனுஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் சிருஷ்டித்து கொடுத்தாரு, செயல்பட்டார். சிலுவையிலும் என்ன பண்ணார், பூமியில் வாழ்ந்தபோதும் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். சிலுவையிலும் என்ன பண்ணார், செயல்பட்டு தான் இருந்தார். ஆக்சுவலாக நானாக இருந்தால் என்ன சொல்கிறது, நானே வந்து நூடுல்ஸாக இருக்கேன், நான் போய் மற்றவனுக்கு என்ன சொல்கிறது, அது எனக்கே ஆண்டவர் உணர்த்தின மாதிரி இருந்துச்சு. உன் ஜீவன் என்ன சொல்கிறது, உன் ஜீவன் அந்த பாட்டு அழகாக இருக்குல்ல, என் சுவாசம் பிரியும் வரை, ஆமாம் அது வரைக்கும் நம்ம ஆண்டவருக்காக என்ன பண்ணணும், செயல்பட்டு கொண்டே தான் இருக்கணும். அதுக்கு ஒரு நமக்கு ஒரு ஒரு முன்மாதிரியே ஆண்டவராக இயேசு தான். சிலுவையிலே அவ்வளவு பாடுகள் பட்டும் அந்த கடைசி நிமிடத்தில் கூட என்ன சொல்கிறாரு, இ வாஸ் அ ஒர்க்கிங் காட், சும்மா வந்து நான் ரொம்ப வேதனையில் துடிக்கிறேன் இப்போ என்னால் பேச முடியாது, நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லியிருந்தாருன்னா அவன் கதை என்ன இருக்கும், கந்தலாக இருக்கும். ஆனால் அவர் பாருங்கள், இ வாஸ் அ ஒர்க்கிங் காட், சிலுவையிலும் அவர் செயல்பட்டார். வெளிப்படுத்தலில் என்ன சொல்கிறாரு, இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடைய. வெளிப்படுத்தலில் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதியாக வருகிறார். ஆமென். அப்போ ஆதி ஆகமத்தில் இ வாஸ் அ கிரியேட்டர், சிலுவையிலே அவர் ரட்சகராக இருந்தார், வெளிப்படுத்தலில் அவர் நியாயாதிபதியாக வருகிறார். இப்போ சமீபத்தில் இப்போ போன வாரம் அவங்க ஜாய்ஸ் ஜெயமோகன் அவங்க ஆண்டி அவங்களுடைய அடக்காராதன இதில் வீடியோவில் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ சாம் பீச்சில் அவங்க அழகாக சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய கிரியைகள் வந்து கண்டிப்பாக அவங்க பரலோகத்துக்கு போவோம். ஆக்சுவலி நம்ம உலகத்தில் என்ன சொல்கிறேன்னு எதையும் என்ன பண்ண பண்ண முடியாது, எதையுமே என்ன பண்ண முடியாது, கொண்டு போக முடியாது. ஆனால் நம்ம கிரியைகள் என்ன பண்ண முடியும், பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். அவங்க சொன்னாங்க அழகாக, நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் செய்கிற கிரியைகள் எப்படி இருக்குது, வைக்கோல் மாதிரி இருக்கா, என்னது வெறும் மரம் மாதிரி இருக்கா, இல்லாட்டி பொண்ணு மாதிரி இருக்கா, வெள்ளி மாதிரி இருக்கான்ட்டு. ஏன்னா ஆண்டவர் பார்த்த உடனே அவர் ஒரே பார்வையிலேயே என்ன வருமா, வெளிப்படுத்தலில் போட்டிருக்க அவருடைய கண்கள் வந்து அக்னி ஜுவாலை. அவர் ஒரே ஒரு ஸ்கேன்லேயே, இப்போ எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டூடெண்ட்டில் தான் தெரியும், ஒரே ஒரு ஸ்கேன்லேயே என்ன ஆயிரும், நம்முடைய கிரியைகள்லாம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சிடும். அப்போ எது மட்டும் தான் நிற்கும், வைக்கோல் பதறு மரம்லாம் என்ன ஆயிரும், அது எரிந்து பசுவமாக போயிடும். நம்ம செய்த முத்தான காரியங்கள் மட்டும்தான், வெள்ளியும் பொண்ணும் மட்டும்தான் கண்டிப்பாக அங்கே நிற்கும். அப்போ வெளிப்படுத்தலில் அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அவர் காட் இஸ் அ ஒர்க்கிங் காட், அதனால் நம்ம ரொம்ப சந்தோஷம், நம்ம ப்ரிவிலேஜான ஆட்கள். ஐ மீன் ஆண்டவருக்கு கைத்தட்டு கொடுப்போமா, ஏன்னா அவர் செயல்படும் தேவன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க, அதனால் நம்ம வந்து கவலைப்பட, நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது தான், இப்போ என்ன கேட்டால் கூட நான் சொல்லுவேன் உட்காந்து பெரிய லிஸ்ட்டே போடுவேன், ஆனால் நமக்கு அதுக்கு மத்தியில் நம்ம என்ன சொல்லணும், என் தேவனே கர்த்தர் எனக்காக யாவை என்ன பண்ணுவார்,
அதில் அதில் பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக ஒரு விசுவாச அறிக்கை மாதிரி செய்கிறார். ஒரு வேலை செய்வார் அப்படின்னு போட்டிருக்காரா? செய்தால் செய்வார்னு போடல. கர்த்தர் எனக்காக யாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்தில் செஞ்சார், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், சிலுவையிலும் செய்தார், வெளிப்படுத்தின விஷயத்தில் நியாயாதிபதியாக வருகிறார். ஸோ இஸ் எ ஒர்க்கிங் காட். ஸோ நம்ம ரொம்ப ப்ரிவிலேஜ். ஆமீன். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன்? செயல்படும் தேவன். இப்போ அவர் செயல்படும் போது அதில் ஒரு பாருங்கள், அது ஒரு அழகான விஷயம் இருக்குது. ஆதி ஆகமம் 1:31 வாசிங்க. 1:31 ஆதி ஆகமம் 1:31. ஆ, 1 கடைசி வசனம். ஆ, வாசம். ஆ, இங்கே பார்த்தீங்களா, இதில் இதை வாசிக்கும் போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியம், அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின, அதாவது இப்போ 6 அவர் நிறைய காரியங்கள் உருவாக்கினார். வானம், பூமி எல்லாத்தையும் உருவாக்கினார்ல, நட்சத்திரங்கள் எல்லாம் உருவாக்கிட்டு, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் அது எப்படி இருந்ததுதான்? மிகவும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நன்றாக இருந்ததுன்னு கூட போட்டிருக்கலாம், ஆனால் ஆவியானவர் எப்படி எழுதியிருக்காரு? அப்போ ஆண்டவர் என்கிட்ட உணர்த்தினது என்னென்னா, ஆண்டவர் சிருஷ்டித்தார்னா இட் வில் பி ஆல்வேஸ் எக்ஸலண்ட். ஆண்டவருக்கு கைத்தட்டு கொடுப்போமா? அதனால் நான் எல்லாருக்குமே சொல்கிறேன், நமக்கு எல்லாருக்குமே நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நீங்கள் சிருஷ்டிக்க. அவர் சிருஷ்டித்தா எப்படி இருக்கும்? மிகவும், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, எப்படி இருக்கும்? மிகவும் நன்றாக இருந்தது. இட் பி வெரி எக்ஸலண்ட். நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்களா கூட நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணுங்க, சிருஷ்டிங்க. நீங்கள் சிருஷ்டித்தா போதும், அது எப்படி இருக்கும்? மிகவும் நன்றாக இருக்கும். போன வாரம் காலையில் பிரதர் அருள்ராஜ் சொன்னாங்க, அவர் இல்லாதவைகளை என்ன பண்ணுறாராம், ஆபிரகாம் சாராளுக்கு வந்து குழந்தையே பிறக்க முடியாது, தேவர் வெரி ஓல்டு ஆக்சுவலி. ஆனால் அவங்கள வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆபிரகாம் நினச்சிட்டாரு சாராளால் முடியாதுன்னு நினச்சிட்டாரு, ஆனால் ஆண்டவர் சொல்லாமல் சொல்லார், உன் மனைவியாக சாராளுக்கு தான் குழந்தைய கொடுப்பேன்னாரு. அதே மாதிரி சாராளுக்கு ஈசாக்கு கொடுத்தாரா இல்லையா? அப்போ அது மிகவும் நன்றாக இருந்ததா இல்லையா? நான் ரொம்ப யோசித்தேன், ஆபிரகாம் சாராளுக்கு ஒரே ஈசாக்கு தான், ஆனால் அந்த ஈசாக்கின் மூலமாக ஒரு பெரிய சந்ததியை ஆண்டவர் உருவாக்கிட்டார். ஆமீன். அது மிகவும் நன்றாக இருந்ததா இல்லையா? அது ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்வார், ஆபிரகாம் அப்போ பிள்ளையே இல்லை, வெளியே கொண்டு போய் வானத்து நட்சத்திரங்களை பார்த்து என்ன பண்ண, இவைகள் என்ன கூடமானால் என்ன, இவங்க சந்ததி நான் எப்படி பண்ணுவேன், இப்படி ஆக்குவேன். ஆக்சுவலாக நானாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஆண்டவர் பிள்ளையே இல்லைன்னா ஆண்டவர் இங்கே ஒன்றுக்கே என்ன இல்லை, ஒன்றுக்கு வழி இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆனால் அதான் சொல்கிறேன், ஆனால் ஆண்டவர் சொன்னதை செஞ்சாரா இல்லையா? சொன்னதை செய்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது. ஈசாக்கை கொடுத்தார், ஈசாக்கு யாக்கோபு கொடுத்தார், யாக்கோபுக்கு 12 சந்ததி, அந்த சந்ததியில் தான் ஆண்டவராக இயேசு தோன்றினார். அப்போ அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது மிகவும் நன்றாக இருந்தது. அதனால் நம்ம எல்லாமே ஜெபம் பண்ணுவோம் நம்ம வாழ்க்கையில் எல்லா, ஓகே எந்த காரியமாக இருந்தாலும், ஒருவேளை படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம், எந்த காரியத்தினாலும் நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிருஷ்டிங்க. நம்ம சொல்லி ஜெபம் பண்ணால் ஆண்டவரால் சிருஷ்டிக்க முடியும். அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கிரியேட்டர். 3வது இன்னொரு காரியம் ஒன்று வாசிப்போம், அவர் எப்படிலாம் செயல்படுறாரு. முதல்ல சிருஷ்டிக்கிறவராக இருந்தார், ஹி வாஸ் எ கிரியேட்டர். 3வது அதிகாரம் ஆதியாகமம் 3:21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன வேலை செய்கிறாரு, என்ன வேலை செய்கிறார் ஆதாம் ஏவாளுக்கு? ஆ, சொல்லுங்க. சாதாரண டெய்லர் வேலை செய்கிறார். ஆமே. அதாவது அதில் ஆண்டவர் எனக்கு அதை வாசிக்கும் போது என்னென்னா, இவங்க பாவம் செய்து இவங்க வாழ்க்கை அலங்கோலமாக போயிடுச்சு, அலங்கோலமான இவங்க வாழ்க்கையை ஆண்டவர் மூடினார். தோல் உடைகளை கொண்டு என்ன பண்ணார், ஆக்சுவலாக மனுஷங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மகிட்ட ஒரு குறை இருக்குன்னா அதை என்ன பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்பில் போட்டு மீடியாவில் போட்டு பெரிய பிரச்சனை ஆகிடுவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் வந்து எப்படின்னா, நம்முடைய அலங்கோலத்தை மூடுகிற தேவன். எப்படி? ஸோ ஹி இஸ் எ டெய்லர். முதலாவது அவர் சிருஷ்டிகர், அவர் செய்கிறது எல்லாமே மிகவும் நன்றாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி என்ன தியானம் பண்ணுறோன்னா, ஈஸ் எ ஒர்க்கிங் காட். அப்போ நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? செயல்படும் தேவன். அவர் சிருஷ்டிக்கும் தேவன். முதல்ல வந்து ஈஸ் அவர் கிரியேட்டர். அதை செய்கிறது சிருஷ்டிக்கிறது எல்லாமே மிகவும் நன்றாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அவர் ஒரு டெய்லர் மாதிரி நமக்காக வேலை செய்கிறார். அதில் அப்போ நம்முடைய அலங்கோலத்தெல்லாம் என்ன பண்ணுறார், ஆண்டவர் மூடிட்டார். ஆக்சுவலாக அதுக்காக நம்ம ஆண்டவர் கைத்தட்டு கொடுப்போமா?
நீங்கள் இதுக்கு இணையாக வேதத்தில் வாசித்தீங்கன்னா, லூக்கா 15 அதிகாரத்தில் அந்த இளையகுமாரன் அவன் வந்து என்ன சொல்லிட்டான், அப்பாட்ட சொத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு தூரதேசிக்கு போய் துன்மார்க்கமாக ஜீவித்து வந்தான். கரெக்டா? இப்போ நானாக வந்து என்ன சொல்லியிருப்பேன், நீங்களே இருந்த ஒரு தகப்பனா தாயா, சரி வந்துட்டல, சரி போய் சாப்பிட்டு சும்மா அங்கே என்ன வெளியே வெளியில் இரு. ஆனால் இந்த அப்பா என்ன சொல்கிறார் 15 அதிகாரத்தில், அந்த லூக்கா 15 வரீங்களா? ஒரு நிமிஷம். வாசிங்க. கரெக்ட் தான் வாசிங்க. லூக்கா 15 அதிகாரம் எத்தனை வசனம் அது வாசிக்கிறீங்க? 22 வாசிங்க. அது மட்டும் போதும். இதில் பாருங்கள், வெறும் வஸ்திரம் கொடுத்துருந்தாலே பெரிய விஷயந்தான், ஆனால் அப்பா எப்படி கொடுக்குறாரு? ஒரு கைதிட்டு கொடுப்போம் ஆண்டவருக்கு. அதான் சொன்னேன், ஆண்டவர் வந்து அவர் செயல்படும் தேவன். பாருங்கள், இவன் வந்து துன்மார்க்கமாக ஜீவித்து வந்தான், ஆனால் அவருக்கு என்ன ஒரு மனசு சந்தோஷம்னா, இவன் காணாமல் போனால் திரும்பி என்ன பண்ணிட்டான், அவன் மனம் திரும்பி வந்துட்டான். ஆண்டவர் சொன்ன பிரசங்கம் ஃபுல்லாகவே என்னது, அன்றைக்கி கூட தம்பி போட்டிருந்தார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். இவன் மனம் திரும்பி வந்துட்டான்னால அவருக்கு பெரிய சந்தோஷம். என்ன சொல்கிறார், உயர்ந்த வஸ்திரம். என்ன வஸ்திரம்? ஆமீன். அப்போது ஆதி ஆகமத்திலையும் அவர் ஒரு டெய்லர் வேலை மாதிரி செஞ்சார், இங்கே புதிய ஏற்பாட்டிலையும் என்ன பண்ணுறாரு. அப்போ ஆண்டவர் எப்படின்னா, அவர் ஒரு நம்முடைய அலங்கோலங்களை எல்லாம் மூடுகிறவர். மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு வீக்னஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா அதை மற்றவங்கள்ட்ட சொல்லி சொல்லி நம்மளை நோகடிப்பாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை, நம்முடைய அலங்கோலத்தை என்ன பண்ணுகிறார், மூடுகிறார். அதில் இப்போ ஆதியாகமம் 3:21 தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அப்போ வேர்ல்டிலே ஃபஸ்ட்டு டெய்லர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் தான். ஆண்டவருக்கு கைதட்டு கொடுப்போமா? ஆக்சுவலாக இங்கிலீஷில் ஒரு பேஸ் சொல்லுவாங்க மேனேஜ்மெண்ட்டில், கஸ்டம் மீடு. ஆதாமுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, நான் இந்த கூட யோசித்தேன், இமேஜின் பண்ணேன், ஆதாமுக்கு எப்படி போகணுன்னு கூட. ஏய் சரி, இந்த கை தூக்குப்பா சட்டை கரெக்டாக, அவனுக்கு எப்படின்னு தெரியுதுங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, காட் இஸ் ஸோ கன்சர்ன், நம்முடைய அலங்கோலத்தை அவர் மூடுகிறார். ஆமீன். அப்போ ஈஸ் அ ஒர்க்கிங் காட். அப்போ தாவீது சொல்கிறது உண்மைதானே, கர்த்தர் எனக்காக. இப்போ ஆதாம் ஏவாளுக்கு அவங்களுடைய அலங்கோலத்தை மறைக்க உடையை ஆண்டவர் என்ன பண்ணார், அவரே ஒரு டெய்லர் வேலை செஞ்சார். அடுத்ததாக இன்னொரு வசனம் வாசிப்போம், ஆதியாகமம் 2:7 வாசிப்போம். 2:7 ஸோ இங்கே ஆண்டவர் என்ன பண்ணார், எப்படி உருவாக்கினார் மனுஷனை, மண்ணினாலே உருவாக்கினார். இப்போ மண்ணினால் உருவாக்குறவங்க என்ன வேலை, குயவன். ஆமீன். அப்போ ஆண்டவர் நமக்காக என்ன வேலை செய்கிறாரு, ஈஸ் அ பாட்டர். முதல்ல வந்து ஈஸ் அ கிரியேட்டர், ரெண்டாவது ஈஸ் அ டெய்லர், மூணாவது பார்த்திங்கன்னா ஈஸ் அ பாட்டர், அதாவது ஒரு குயவன். அதான் நம்ம அடிக்கடி இந்த பாட்டு போடுறோம், குயவனே குயவனே படைப்பின் காரணனை களிமண்ணான என்னை. பாருங்கள், பவுல் கூட சொல்வார், இவ்வளோ பெரியதான பொக்கிஷத்தை நாங்கள் மண் பாண்டங்களில் என்ன பண்ணுறோம், நம்மளாம் ரொம்ப பெரிய காஸ்ட்லி பாத்திரமா, சாதாரண அலுமினியம் பாத்திரம் கூட இல்லை. பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, இந்த பொக்கிஷத்தை எதில் வச்சுருக்கோம், ஆனால் மண் பாண்டத்தில் தான் ஆண்டவர் பொக்கிஷத்தை என்ன வச்சுருக்காரு. அதுக்கு உண்மை, அதுக்கு ப்ரூஃப் பார்த்திங்கன்னா, அந்த ஆதியாகமம் 2:7 தேவனாய் கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே என்ன பண்ணார், உருவாக்கினார். அப்போ அவர் வந்து ஒரு குயவனாக இருக்கிறார். நீங்கள் இதே இதை இன்னொன்று வாசித்தீங்கன்னா, எரேமியா 18:6 கொஞ்சம் வாசிங்க. எரேமியா 18:6, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18:6. ஸோ ஆண்டவர் யாராக இருக்கிறார், நம்ம யாராக இருக்கிறோம், களிமண். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க, ஆண்டவரே நான் வெறும் ஒரு களிமண், குயவனே உம் கரத்தில் நான் என்ன. அதனால் அப்போ என்ன பாத்திரமாக வரணுன்றது டிசைன் சொல்கிறவர் யார், நம்மளா அவரா? ஆமாம், தேவன். அதில் சொல்கிற பாருங்க, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல் நீங்கள் என் கையில். அதனால் நம்ம என்ன சொல்லணும், ஆண்டவரே குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னை எந்த பாத்திரமாக நீங்கள் வரையணும்னு விரும்புகிறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, வணைந்து கொள்ளுங்கள். எனக்கு ஆண்டவர் உணர்த்தினது என்னென்னா,
குயவன் கையில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு வடிவம் பெறுவீர்கள். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அது சும்மா களிமணாக இருந்துச்சுன்னா அது அப்படியே இருந்து என்ன பண்ணும்? நீங்கள் குயவனில் கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் சில நேரம் பார்த்துருப்பீங்க இந்த கிருஷ்ணாகுளம் அங்கே அந்த விநாயகர் சதுர்த்தி எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக களிமண்ணாக கொட்டி இருப்பாங்க, ஒரு பக்கம் அந்த மோல்டில் அச்சியில் வச்சு வச்சு என்ன பண்ணுவாங்க, அது மோ தனியாக இருக்க வரைக்கும் அதுக்கு என்ன, அது ஒரு வடிவம் இல்லை, ஆனால் அந்த மோல்டில் வச்சு எடுத்த பிறகு அதுக்கு என்ன வருது, ஒரு வடிவம் வருது. அப்போ குயவன் கையில் இருந்தீங்கன்னா நீங்கள் வடிவன் பெறுவீர்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதனால் நான் சும்மா இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் கையில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆவீங்க? நீங்கள் யோசிப்பு பார்த்தீங்கன்னா அவனை கொண்டு போய் குழியில் போட்டாங்க, ஆனால் அவன் ஆண்டவருடைய கரத்தில் இருந்தான். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், அவனை எகிப்துக்கு நீதிமந்திரியாக மாற்றிட்டார். ஸோ முதல்ல நம்முடைய ஆண்டவர் செயல்படும் தெய்வன். எப்படி செயல்படுறார் அவர்? சிருஷ்டிகராக இருக்கிறார். ரெண்டாவது அவர் டெய்லராக இருக்கார். மூணாவது குயவனாக இருக்கார். குயவன் படைப்பின் காரணர். அதனால் அவருடைய சித்தம் நம்ம என்ன ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே என் சித்தம் அல்ல உம் சித்தம் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணும்போது, குயவன் கையில் இருந்தால் நீங்கள் வடிவம் பெறுவீர்கள். நம்ம அவர் கையிலேருந்து இறங்கிட்டோன்னா அவர் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது. அவர் கையில் இருக்கிற வரைக்கும் உங்களை வணைந்து கொண்டே இருப்பார். அதிலே இருக்கும் பாருங்கள். அதிலே அந்த நாலாம் வசனம் கொஞ்சம் வாசிங்களேன். நாலாம் வசனம் ஆக்சுவலாக இப்போ நான் அந்த குயவனாக இருந்திருந்தானே என்ன பண்ணியிருப்பேனா, ஒன்று ஒரு இது செய்கிறேன் சரியாக வரல, அதை தூக்கி என்ன பண்ணிடுவோம், நம்ம என்ன பண்ணிடுவோம், உப்பு தொட்டியில் போட்டுட்டு அடுத்தது ஃப்ரெஷ்ஷாக வேறு ஆளை எடு, ஆண்டவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுப்போமா? அவர் என்ன பண்ணுறார் பாருங்க, தன் பார்வைக்கு அவர் அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவனாய் திரும்ப என்ன பண்ணாராம், வேறே பாண்டமாக. அதான் நம்ம ஆண்டவருக்கு ஸ்பெஷல். அதை தான் சொன்னேன், குயவன் கையில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒருவேளை நம்ம ஷேப்பாக வரலைன்னா கூட கையிலே இருந்தால் அவர் ஷேப் ஆக்கிடுவார். ஆமீன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையில் நம்ம இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போனால் தான் உங்களுக்கு ரிஸ்க்கு. கையில் இருந்துட்டிங்கன்னா அவர் தம்முடைய அதில் போட்டிருக்க பாருங்கள், அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். நம்ம எல்லாருக்குமே ஒரே பாத்திரமாக இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு அந்த இப்போ இந்த அவலடி ஸ்கூல் போகிற வழியில் ஒரு சட்டிப்பானை கடை இருக்கும், எல்லாமே சட்டியாக இருக்குமா? ஒன்று சட்டியாக இருக்கும், ஒன்று பானையாக இருக்கும். ஸோ ஆண்டவரே நீங்கள் என்ன பாத்திரமாக வணையிறீங்களோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒப்பு கொடுக்குறேன். அப்போ ஆண்டவர் கையில் நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் ஒரு குயவனாக உங்களை வடிவம் அமைப்பார். நம்ம வெறும் கீழே இருந்துட்டோம்னா வெறும் களிமண்ணாகவே இருந்து மண்ணாகவே போயிடுவோம். மண்ணாக போகிறதுக்கு நம்ம அழைக்கப்படவில்லை. குயவனுடைய கையத்தில் உபயோகமான ஒரு பாத்திரமாக இருக்க தான் நம்ம ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நம்ம இன்னொரு வசனத்தை வாசிப்போம். இப்போ முதல்ல யார், முதல்ல நம்ம ஆண்டவர் எப்படி இருக்கார், சிருஷ்டி கிரியேட்டர். ரெண்டாவது நமக்காக என்ன செய்கிறாரு, டெய்லர் வேலையும் செய்கிறாரு. மூணாவது குயவனாக இருக்கார். ஓகே, நாலாவது ஒரு வசனம் வாசிப்போம். மல்கியா மூணாம் அதிகாரம் இருங்க ஒரு நிமிஷம். மல்கியா மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம். மல்கியா மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம். அப்போ இங்கே ஆண்டவர் என்னவா செயல்படுறாரு, தமிழில் என்ன சொல்வது, தட்டான். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கோல்ட் ஸ்மித் அப்படின்னு சொல்லுவாங்க, கோல்ட் ஸ்மித். ஆச்சாரி, ஓகே. அப்போ பொன்னை, அப்போ அவர் பாருங்கள் இங்கே நமக்காக அவர் என்ன வேலை செய்கிறாரு, ஒரு கோல்ட் ஸ்மித்தாக இருக்கார். இங்கிலீஷ்லேயே வச்சுப்போம், கிரியேட்டர், டெய்லர், பாட்டர், நாலாவது ஈஸ் அ கோல்ட் ஸ்மித். அதில் இன்னொன்று பாருங்கள், மூணாம் வசனம் திருப்பி வாசிங்களேன், முதல் வரி. அப்போ பார்த்தீங்கன்னா சில வேலை பாருங்கள், நம்ம உட்காந்து செய்கிறோன்னா அது என்ன அர்த்தம், நிதானமாக எது நமக்கு பிடிச்ச வேலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், உட்காந்து நிதானமாக செய்வோம். சரியா, நம்ம வீட்டில் கூட சில கிளீனிங் ஒர்க்கு ஏதாவது சில செய்யணுன்னா கரெக்டாக. அப்போது ஆண்டவன்கிட்ட உணர்த்தின என்னென்னா, நீ ரொம்ப விலையேற பெற்றவன், அதனால் ஐ டேக் டைம் டு பியூரிஃபை யூ. அவர் உட்கார்ந்து என்ன பண்ணுறாரு, ஏதோ இவங்கிட்ட இவன் தேர மாட்டான் தூக்கி என்ன பண்ணல போட்டல, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு
சுத்தி கண்டு இருப்பார். அவர் லேவியின் புத்திரரை என்ன பண்ணுறாராம், சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும். ஆ நான் இதை வாசிக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட உணர்த்தினார், தம்பி நீ சாதாரண ஆள் இல்லை, நீ கோல்டு அப்படின்னாரு. நீ சாதாரண ஆள் இல்லை, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள் நீங்கள் கோல்டு. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க, இல்லை யாரும் உங்களை அபேஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது, அல்பத்துக்கு ஏமாந்துடாதீங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுதா? ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் எப்படி விலையேற பெற்றவர்கள். நான் இப்போ நான் என் வார்த்தையை சொல்ல வசனத்தை தான் சொல்கிறேன். ஓ கரெக்டா தம்பி, நீ வந்து எப்படி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன சொல்ல பாருங்கள், கோல்டு ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறாங்கல்ல, கோல்டு ஸ்டாண்டர்ட். ஏன்னா தங்கத்துக்கு இணையாக தான் நிறைய காரியங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, கம்பேர் பண்ணுறாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பொண்ணாக இருக்கிறாய், நீ வெள்ளியாக இருக்கிறார். ஏன்னா அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, அவர் உட்கார்ந்து என்ன பண்ணுறாராம், புடமிடுகிறார். அப்போ இஸ் டேக்கிங் டைம், சரியா? அதனால் யாரும் நான் வந்து என்ன சொல்லாதீங்க, நான் வரும் தகரம், நான் துரு பிடிச்ச டப்பா அப்படிலாம் என்ன பண்ணாதீங்க. நம்ம வாயினால் சொல்ல வேண்டாம், நம்ம சொன்னால் ஆண்டவர் ஆமேன்னு சொல்லிடுவார். நம்ம என்ன சொல்லுவோம், நான் வந்து ஒரு பாட்டு அந்த ஆள் ஒரு தினகண்ணையா பாடுவாங்க, பொண்ணை புடமிடுவார் அதில் மண்ணை அகற்றிடுவார், சோறாதே என் நெஞ்சமே. அந்த பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அது நம்மளை ஏன் புடமிடுறாருன்னா, பொண்ணை போல யோபு சொல்கிறார், அவர் என்னை சோதித்த பின். ஆமாம், அதை நம்மக்கிட்டே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கையும் அவர் என்ன பண்ணுறாராம், அந்த அக்கினியில் போட்டு தான் நம்மளை என்ன பண்ணுறாரு, புடமிடுறாரு. நீங்கள் இன்னொன்று பாருங்கள், ஏசாயா 48 வாங்க, அதில் 10 வசனம். ஏசாயா 48:10. ஆ ஆ அதான் நமக்கு நெருப்புனா பிரதர், எங்களை ஒன்றும் ஆண்டவர் நெருப்பில் போடலையே. இப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோலாம் எங்கே போயிட்டு வந்தாங்க, நெருப்பில் போயிட்டு வந்துட்டாங்க. தே ஆர் ப்ரூவிங் தட் வி ஆர் கோல்டு. ப்ரூவ் பண்ணாங்களா இல்லையா, அவங்க எழுத்தின்படியாகவே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எரியிற அக்கினி சூளைக்குள்ளேயே போயிட்டு தங்கமாக வெளியே வந்துட்டாங்க. யோபு சொல்கிறாரு, நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்தப்போ நான் எப்படி விளங்குவேன், பொண்ணாக விளவேன். இங்கே ஆண்டவர் ஏசாயா 48 சொல்கிறாரு, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் என்ன பண்ண, உபத்திரவத்தின் குகை. அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, வெள்ளியை போல் அல்ல. அப்போ அந்த உபத்திரவம் என்னும் அக்னியில் தான் நம்மளை டெஸ்ட் பண்ணுறாரு. அந்த சோதனையில் நம்ம வெளியே வரும்போது ஆண்டவர் நம்மளை எப்படி மாற்றுறாரு, பொண்ணை பொண்ணாக மாற்றுகிறார். இன்னொரு தடவை பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்கிறீங்களா, நீங்கள் யார், பொண்ணு, கோல்டு, இங்கிலீஷ்லேயே சொல்லுங்கள், யூ ஆர் கோல்டு. அதனால் உஷாராக இருங்க, சரியா? விலையேற ஆமாம், ஏன்னா விலையேற பெற்றவனாக நம்மளை மாற்றிருக்காரு, நமக்காக செலுத்தப்பட்ட கிரயம் பெலுசு, கரெக்டா? விலையேற பெற்றவனாய் மாற்ற விலையாக ஈந்தார். ஆனால் நம்ம ரொம்ப கோல்டு, நம்ம சும்மா அல்பத்துக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண, நம்ம லைஃப்பை வந்து என்ன பண்ணிட வேண்டாம். எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் இதில் நமக்கும் இருக்குது பாருங்கள், நம்ம ஆண்டவர் செயல்படும் தேவன்னா நான் தூங்கிட்டு இருக்கலாமா, சொல்லுங்கள், நம்மளும் செயல்படணும். நான் இப்போது எங்கள் வீட்டில் நிறைய நேரம் உட்காந்து சில நேரம் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கும்போது எங்கள் ஜபா வந்து அடிக்கடி சொல்கிற மாதிரி இருக்கும், என்ன நினப்பு என்ன இருக்குன்னா, அப்பா ஏன் சும்மா உட்காந்துருக்கீங்க, நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், ஏதாவது செய்யுங்க. ஏன்னா அவள் நான் பார்த்த வரைக்கும் கீழே கிச்சனில் ஒர்க் பண்ணுவாள், மேலே வந்தோடனே சும்மா உட்கார மாட்டாள், உடனே டெய்லரிங் ஒர்க் ஆரம்பிச்சிருவாள். அது முடிஞ்சோன்னே ஈவினிங் பிள்ளைங்கள்லாம் வருவாங்க, உடனே டியூஷன் ஆரம்பிச்சிருவாள். டியூஷன் முடித்தோடனே சமையல், திருப்பி அப்புறம் பார்த்தா எங்கேயாவது ஊழியங்களுக்கு போகிறோம், மீட்டிங் போகிறோம் அப்படின் வந்துடுவோம். ஸோ இஷ்யூ வாஸ் நான் பார்த்த வரைக்கும் அவள் ஐடலாகவே இருந்ததில்லை. அப்போ நம்ம அப்போ எனக்கு ஆண்டர் உணர்த்தினது, நீ சோர்ந்து போயிடாத. அப்போ இந்த பாட்டு எனக்கு பிடிக்குது, பொண்ணை புடமிடுவார் அதில் மண்ணை அகற்றிடுவார். நம்ம அப்போ நம்ம தேவன் செயல்படுகிற தேவன்னா நம்மளும் செயல்பட்டே கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, என் ஆயுள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம். இப்போது பைபிள் வசனம் இருக்குது, மரித்தவர்களும் மௌனத்தில் இருந்த இறங்கினவர்களும். இப்போ எங்கள் வீடு நாங்கள் அந்த காசிமேடு தாண்டி இருக்கனால எப்பயுமே அந்த தாண்டி வரும்போது ஆண்டர் சண்டே மார்னிங் நான் உணர்த்துவார், இவங்கெல்லாம் ஆண்டரை துதிக்க முடியாது. இப்போ பிரபு ஆராதனை நடத்த நம்ம முடியுமா, நமக்கு தான் அந்த வாய்ப்பு. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்கள் என்ன பண்ண முடியாது, அதான் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. செயல்படுறதுக்கு முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான், ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவன் கொடுத்துருக்காரு. அப்போ ஆண்டவர் செயல்படும் தேவன்னா நம்மளும் அவருக்காக செயல்படணும், அவருக்காக அவரோடு சேர்ந்து செயல்பட்டாலே போதும், நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக மாறிடுவோம். ஆமீன். அப்போ எத்தனை காரியம் பார்த்தோம், முதல்ல என்ன பார்த்தோம், ஆண்டவர் யார், ஆ கிரியேட்டர், ரெண்டாவது டெய்லர்,
மூணாவது பாட்டர், நாலாவது கோல்ட்ஸ்மித், சரியா? அப்புறம் அடுத்ததாக இன்னொரு அது அதிலே மல்கியா மூணு 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 ரெண்டு வாசிங்க, மூணு ரெண்டு. ம், இதில் பாருங்களேன் அந்த லாஸ்ட் லைன் என்ன போட்டிருக்கு பாருங்க, வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும், அதாவது நம்மளை சுத்தம் பண்ணுறாரு. ஒரு பக்கம் வந்து பொன்னை போல வெள்ளியை போல நெருப்பில் புடமிடுறாரு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். ஆக்சுவலாக இப்போ எத்தனை பேர் இந்த டோபிட்டை கொடுக்குறாங்கன்னு தெரியல. நான் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்துருக்கேன், எங்கள் வீட்டில் ரொம்ப இந்த அழுக்காக இருக்கிற அந்த என்ன சொல்கிறது பெட்டு உடைய இதெல்லாம் வந்து டோபி வந்து மாதத்துக்கு ஒரு தடவை நினைக்கிறேன் வந்து வாங்கிட்டு போய். இப்போ நாங்கள் இருக்கிறதே வந்து வண்ணாரப்பேட்டை தான், ஏன்னா அங்கே தெருவிலே வண்ணான் துறைன்னு ஒன்று இருக்குது. ஸோ வாஷர்மேன், அப்போ அவங்கக்கிட்ட கொடுத்தா எவ்வளோ அழுக்கானதையும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க கொண்டாடும் போது பார்த்திங்கன்னா அந்த துணி வந்து பளிச்சுன்னு இருக்கும். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, தம்பி நான் உனக்காக வாஷர்மேன் வேலையும் செய்கிறேன்ற. ஆண்டவருக்கு கை தட்டி கொடுப்போமா? செஞ்சாரா இல்லையா? நான் சும்மா சொல்கிறேன்னா, அவர் நமக்காக இஸ் டூயிங் எ ஜாப் ஆஃப் எ வாஷர்மேன். வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும், சவுக்காரனா அது என்னன்னு தெரியல, இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா இட் ப்ளீச்சஸ் அண்ட் மேக்ஸ் இட் ஒயிட். அவர் அப்படியே, இப்போ நீங்கள் வசனம் பாருங்கள், சங்கீதம் 51:7 வாசிங்க, சங்கீதம் 51:7. ம், ஆமென். தாவீது என்ன சொல்கிறாரு, ஈசோப்பினால் என்ன பண்ணுவோம், நம்ம எந்த சோப் போட்டு குளிக்கிறோன்றதை விட, நான் அதுக்கு நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வரல, நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே நீங்கள் என்ன கழுவுங்கன்னு சொன்னீங்கன்னா அவரை நம்மளை சுத்தம் பண்ணுவார். தாவீதை சுத்தம் பண்ணின தேவன் நம்மளை என்ன பண்ணுவார், நான் அதே அந்த சிலுவையில் சொன்ன மாதிரி தான், ஆண்டவர்கிட்ட போய் கேள்வி கேட்காதீங்க, டோன்ட் ஆர்கியூ வித் காட். ஆண்டவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ரிக்வஸ்ட்டை கிராண்ட் பண்ணிடுவார். தாவீதம் வந்து ஆண்டவரே நான் ராஜா, ஏதோ அன்றைக்கி ஒரு நாள் சண்டைக்கு போகாமல் வீட்டில் இருந்தேன், எனக்கு மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் ஆர்கியூமெண்ட்டே பண்ணல, ஒத்துக்கிட்டாரு தன் பாவத்தை. என்ன பண்ணிட்டாரு, ஒத்துக்கிட்டு ஆண்டவரே என்னை நீர் என்ன பண்ணுங்க, ஈசோப்பினால் என்னை என்ன பண்ணுங்க, கழுவி அருளும். அப்போ ஆண்டவர் அவரை வாஷ் பண்ணாரா இல்லையா? அப்போ ஆண்டவர் நமக்காக, இப்போ நம்ம தேவன் செயல்படுகிற தேவனா இல்லையா? ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை சிலுவையிலும் செயல்பட்டார். வெளிப்படுத்தல் சொல்கிறார், அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அழைக்கும் பலன் நம்ம கூட வருது. அதனால் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினா, தம்பி நீனும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ என்ன பண்ண, ஒரு ஒரு புக்கில் விஸ்வவாணி புக்கில் ஒன்று வாசித்தேன், இயேசுக்காக இயேசுவோடு வாழ்வது ஸ்லாக்கியம், இயேசுக்காக வாழ்வது பாக்கியம். புரியுதுங்களா? ஸோ இயேசு என்ன சொல்லு, இயேசுவோடு வாழ்வதும் ஸ்லாக்கியம், இயேசுக்காக வாழ்வதும் பாக்கியம். எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அவர் நம்ம கூட இருக்கிறாரு, அவருக்காக நம்ம அவருக்காக வாழ்ந்தால் பெரிய விஷயம். யோசேப்பை கொண்டு போய் எங்கே போட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க, ஆனால் அங்கேயும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவனை அங்கேருந்து ரிலீஸ் பண்ணி அரண்மனை வரைக்கும் கொண்டு போயிட்டார். ஆமீன். அதனால் நம்முடைய ஆண்டவர் செயல்படும் தேவன், அதனால் கண்டிப்பாக நம்மளும் செயல்பட்டு கொண்டே இருப்போம். இப்போ நமக்காக என்னெல்லாம் செய்கிறார், அவர் சிருஷ்டிக்கிறாரு, டெய்லர் ஒர்க் செய்கிறாரு, ரெண்டாவது மூணாவது குயவனாக இருக்காரு, நாலாவது கோல்ட்ஸ்மித், அஞ்சாவது வாஷர்மேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சங்கீதம் 18:28 வாசிங்களேன், 18:28. ஸோ இன்னொரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறாராம், என்ன பண்ணுறார் பாருங்க, விளக்கு என் விளக்கை என்ன பண்ணுறாரா? ஆக்சுவலாக உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, உலகத்தில் எப்படி நம்ம நல்லா எரிஞ்சாண்டாலே நிறைய பேருக்கு என்ன பண்ணுறது, எப்படி ஆஃப் பண்ணலான்னு நான் ப்ராக்டிக்கலாக தான் சொல்கிறேன், கரெக்டாக நம்ம நல்லா எரிஞ்சோன்னா பிடிக்கே பிடிக்கும். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்ல அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்குது, தேவரீர் என் விளக்கை என்ன பண்ணுறது. சவுல் தாவீதோட வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக வந்துச்சு, அவன் சொந்த மாமனாரே என்ன பண்ணார், இவன் போய் அந்த ஹார்ப் வாசிக்கும் போது சவுலுடைய அசுத்தாவி ஓடுது. இப்போ அவன் கூப்பிட்டு என்ன சொல்லியிருந்தான், நல்லது வெல்டன் சொல்லியிருக்கணும், இவன் அங்கே என்ன என்ன பண்ணுறான், ஈட்டி தூக்கி அடிக்கும். அப்போது என்ன பண்ணுங்க, அதான் தாவீது உணர்ந்து சொல்கிறாரு, தேவரீர் என் விளக்கை என்ன பண்ணுகிறீர், ஏற்றுகிறீர். அதுக்கு அடுத்த லைன், அப்போ அதான் நான் சொல்கிறேன், அதான் ஆண்டவர் எனக்கு சொன்னார், என் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இருளில் ரொம்ப இருளாக இருக்குது
அப்படின்னு யோசித்தாலும் ஆண்டவர் சொல்கிறார். அந்த வசனத்தை நம்ம சொல்லுவோம், தேவரீர் என் விளக்கை என்ன பண்ணுவீர். அப்போ நம்ம ஆண்டவர் ஏற்றுவாரா? ஆண்டவர் ஏற்றினார்னா அதை யாருமே அணைக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நானும் அது ப்ராக்டிக்கல், நான் அப்படி நினச்சி நம்ம ஓடுறோம் விசுவாசம். நான் சொன்னேன் ப்ராக்டிக்கலில் ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு என் விளக்கை என்ன பண்ணுவார் ஏற்று. அவங்க அதுக்கு யோபு சொல்கிறா இருப்பாங்க, யோபு 23:3, 29:3. ஆண்டவருக்கு கை தட்டு கொடுப்போமா? ஆக்சுவலாக இது ரொம்ப டஃப். ஆக்சுவலாக நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கும் போது நீங்கள் ஒரு பிரசங்கம் பண்ணுறதோ ஒரு பாட்டு பாடுறதோ ஒரு சாட்சி சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் நீங்கள் ரொம்ப மரண பள்ளத்தாக்கில் இருக்கும்போது, ஒரு இருளில் இருக்கும்போது நீங்கள் ஆண்டவருக்காக வாழ ரொம்ப கஷ்டம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆனால் இங்கே 29:1 பாருங்கள், யார் சொன்னது? பின்பு யோபு சொன்னது, வாசிங்க. அது கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. நான் கூட இப்போ யோசிக்கிறேன், எங்கள் வீட்டில் இப்போ சனிக்கிழமெல்லாம் மாதம் மீட்டிங் நடக்கும், இப்போ என்னடா இப்போ ஜபாக்கு அப்புறம் மீட்டிங்கே நடக்கலையே. ஆண்டவர் சொந்த வீடு கொடுத்தாரு, என்ன பண்ண முடியல, ஒரு மீட்டிங் கூட வைக்க முடியல அப்படி. அப்போ அதில் இதை இது பாருங்கள், யோபுடைய அங்கலாய்ப்பு மாதிரி தான். சென்று போன மாதங்களில் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களுக்கும், ஆனால் ஆண்டவர் என்கிட்ட என்ன உணர்த்துறாருன்னா, தம்பி நீ வந்து நான் உனக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கானோ அதுக்கு நன்றி சொல்லிட்டேரு. இப்போ கூட ஆண்டவர் என்ன சொன்னார், லார்ட் யூ கேம் ஏ குட் வைஃப், அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. ஆமென். ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாளுக்கு என்ன பண்ணக்கூடாது? நம்ம வேலை தேடணும். நான் என்ன சொல்வது, நான் படிக்கும்போது 93 100 அப்ளிகேஷன் போட்டு 50 இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணியிருப்பேன். எவ்வளோ இன்டர்வியூ? அதேமாதிரி இப்போ இவங்கெல்லாம் போய் அழகாக டைப் அடிச்சிடுறாங்க. அப்போல்லாம் நான் எங்கள் வீட்டில் உட்காந்து எழுதுவேன் ஒரு ஒரு ரெஸ்யூமோ. எங்கள் வீடு தெரியும், நீங்கள் பாஸ்டர்மா சாந்தி காக்கில் தெரியும், ரெண்டே ரெண்டு ரூம் தான் கிச்சன். ஒவ்வொரு நாள் எங்கள் அப்பா வந்து சொல்லுவாங்க, இன்றைக்கி அங்கே அண்ணா நகர்லடா இப்படி போனோம், பஸ்ஸில் போனோம். அன்றைக்கி உட்காந்து ரெஸ்யூமோ கையில் எழுதுவேன். இப்போல்லாம் ப்ரிண்ட் பண்ணுறாங்கல்ல, ஒரு ஏன்னா அதுக்கு கூட அது காசு 10 ரூபா 15 ரூபான்னா அந்த காலத்தில் அது அதிகம். உட்காந்து எழுதுவேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு வேலையை கொடுத்தாரு, ஒரு மேனேஜர் லெவல் உயர்த்தினார். ஆனால் இப்போயும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பிசாஸ் வந்து என்ன சொல்கிறான், ஏய் என்னப்பா உன் வேலையெல்லாம் போயிடுச்சு, நீ என்ன இப்போ என்ன பண்ணுவ? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அதை யோசிக்காத, நான் உனக்கு என்னெல்லாம் நன்மை செஞ்சனோ அந்த நன்மை, நீ அந்த நன்மைக்கு என்ன பண்ணு, நன்றி சொல்லிக்கொண்டே இரு. ஆமீன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் இங்கே யோசி சொல்கிறாரு, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை. அப்போ நான் வேலை 100 அப்ளிகேஷன் போட்டு 50 இன்டர்வியூ அட்டன் பண்ணி சாதாரண ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஜாப் மாதிரி ஐடி மேனேஜர் லெவல் ஆண்டவர் உயர்த்தினார்னா பிணி நடத்த வரல முடியாதா? முடியாது. அதை தான் நான் சொல்கிறேன், நம்ம ஆண்டவர் செயல்படும் தேவன், அவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், செய்வார். அதில் சொல்கிறார், நாட்களும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நல்லமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தில் அப்போ தாவீது வாழ்க்கையில் விளக்கு ஏற்றின தேவன் யோபு வாழ்க்கையிலும் பிரகாசத்தை கொடுத்த தேவன் நம்ம வாழ்க்கையிலும் செய்வார். ஆமீன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை நானும் அதான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இருளாக இருக்கலாம், அதான் இந்த சன் செட்டை நினச்சேன், ஓ ஜபா வந்து ஒரு சன் வந்து ஒரு பிரகாசமாக இருந்தாங்க என் வாழ்க்கையில், அந்த சூரியன் அஸ்தமித்துச்சே என்ன பண்ணுறது. ஆனால் அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், உன் சூரியன் இனி என்ன பண்ணாது அஸ்தமில்லை. அவர் கத்தரே உனக்கு எப்படி இருப்பாராம், அதை உலக பிரகாரமான உறவுகள் வந்து அவங்களை கடந்து சென்று விடுவார்கள், அதுதான் உலக நியதி. ஆனால் ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் என்ன பண்ண மாட்டார், மாறாதவர். அப்போ வேத வசனங்கள் தான் ஆறுதல். அப்போ ஆண்டவர் சொன்னார், தம்பி நான் உன் விளக்கை என்ன பண்ணுவேன், ஏற்றுவேன். உன் அவர் அருளின வெளிச்சத்தினால என்ன பண்ணுவேன், இருந்து இருளை கடந்து. எத்தனை பேர் விசுவாசி? யாரெல்லாம் ஒருவேளை நான் ரொம்ப இருளில் இருக்கேன்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் நாம் சொல்ல வேண்டியது, அவர் அருளின வெளிச்சத்தினாலே நான் என்ன பண்ணுவேன். அப்போ அவருக்கு தெரியுது என் பிள்ளை வந்து இப்போ இருளில் இருக்கான் அப்படின்ட்டு சொல்லி, தம்முடைய முகத்தின் பிரகாசத்தினால் நம்மளை என்ன பண்ணுவார். இன்னைக்கு கூட பாஸ்டர் அந்த வசனம் சொன்னாங்க, அந்த இசைக்கியில் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வசனம், அந்த ரத்தத்தில் கடந்த, அது இங்கிலீஷ் பேர் ரொம்ப அழகாக போட்டிருக்கு, ஐ வாஸ் த்ரோன் அவுட் இன்டு த டம்ப், தூக்கி என்ன குப்பையில் தூக்கி என்ன பண்ணிட்டாங்களா, போட்டாங்க ரத்தத்தில் கடந்த. நோபடி வாஸ் தேர் டு கேர் அவுட், என்ன சொல்கிறது, கேர் ஃபார் மீ. ஆனாலும் ஆண்டவர் என்னை பார்த்து பிழைத்தருன்னு சொன்னார். பிழைத்தருன்னு சொன்னதுனால பிழைக்க முடிஞ்சது. ஆமேன். அப்போ நம்முடைய இருளை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வெளிச்சமாக்குகிறார். அப்போது
ஓகே. அப்போ ஆண்டவர் செயல்படுகிற தேவனா இல்லையா? அப்போ நம்ம ஆண்டவர் யார்? செயல்படுகிற தேவன். ஸோ ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அவர் செயல்பட்டு கொண்டே இருந்தார். நமக்கும் என்ன ஒரு சேலஞ்சுனா நாம் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நம்ம சைலண்டாக இருந்துட்டா சத்ரு வந்து அடிக்கடி சொல்கிற மாதிரி, இப்போ நீ என்ன பண்ணுவ, இப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? இல்லை ஆண்டவர் எனக்காக, அதை தான் சொல்கிறேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதை மட்டும் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆமீன்.